ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யுதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கேக்குக்கு தேவையான மாவெல்லாம் ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 250 ml கப்பில் 1 cup மைதா, அந்த மைதாவிலேருந்து நான் 3 teaspoon மைதாவை எடுத்துட்டு அதுக்கு பதில் 3 teaspoon கொக்கோ பவுடரை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ மைதாவும் கொக்கோ பவுடரும் சேர்ந்து 1 cup வரணும். அதுக்கப்புறமேட்டு 1 teaspoon பேக்கிங் பவுடர், 1/2 teaspoon பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. 3 வாட்டி ஜலிச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா 1 வாட்டி ஜலிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ட்ரையான பவுலில் நான் 3 முட்டையை உடச்சி எடுத்திருக்கேன். எப்போவுமே முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. இதில் 1 teaspoon வெனிலா எசன்ஸை சேர்த்துட்டு நான் முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். முட்டையை நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ண உடனே நான் இதில் வந்து 1 cup பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும், கலர் நல்லா வெள்ளையாக மாறி இருக்கு பாருங்கள். இப்போ வந்து நான் இதில் 1/4 cup வெஜிடபிள் ஆயிலையும் சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்ட பிறகு நம்ம வந்து ஹை ஸ்பீடில் பீட் பண்ண வேணாம், லைட்டாக பீட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ இதில் நம்ம ஜலிச்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மாவை போட்டு மிக்ஸ் பண்ணும் போதே நம்ம இதில் 1/4 cup சூடான பாலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ 7.5 inch கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண மாவை வந்து சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு குக்கரில் 1 layer சால்ட் உப்பை கொட்டிட்டு அது மேலே ஒரு பிளேட்டை வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு ஒரு 15 minutes ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கேக் டீனை இறக்கிட்டு சிம்மில் வச்சுட்டு 45 minutes வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் மூடியில் வந்து விசிலும் போடக்கூடாது, டயரும் போடக்கூடாது. 45 minutes கழிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வந்து குத்தி பார்த்தோன்னா கேக்கில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்ம கேக் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிட்டோம். இது ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. இதை வச்சு நம்ம பர்த்டேக்கு தேவையான கேக்கெல்லாம் இந்த ஸ்பாஞ்ச் வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.